அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம் உங்கள் சிபில் ஸ்கோரை அதிகரிக்க என்ன செய்யலாம் இதோ ஐந்து எளிய வழிகள் வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு முக்கியமாக வங்கிகள் எதிர்பார்ப்பது நல்ல கிரெடிட் ஸ்கோர்களைத்தான் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கும் நபர்களுக்கு கடன் தரலாமா வேண்டாமா என்று வங்கிகள் யோசித்து முடிவெடுக்கும் இந்தியாவில் சிலர் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதன் காரணமாக குறைந்த கிரெடிட் ஸ்கோருடன் போராடி வருகின்றனர் குறைந்த கிரெடிட் ஸ்கோர் நீங்கள் கடன் பெற விண்ணப்பிக்கும் போது உங்கள் விண்ணப்பத்தினை வங்கிகள் நிராகரிப்பதற்கு காரணமாகலாம் எனவே இந்த பதிவில் ஒருவருடைய கிரெடிட் ஸ்கோரை எப்படி அதிகரிப்பது என்ற விவரங்கள் குறித்து விரிவாக பார்ப்போம் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை அதிகரிப்பதற்கான எளிய வழிகள் சரியான நேரத்தில் பணம் செலுத்துதல் கடனாக இருந்தாலும் சரி திருப்பிச் செலுத்துவதில் தாமதம் ஏற்படாத வகையில் திருப்பிச் செலுத்துங்கள் கிரெடிட் கார்டு கடன்கள் ஆனாலும் சரி பிற கடன்கள் ஆனாலும் சரி நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில் ரிமைண்டர்களை அமைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் இல்லையேல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்களை செலுத்துங்கள் இதன் மூலம் சரியான நேரத்தில் பணம் செலுத்தப்பட்டு கிரெடிட் ஸ்கோர் சீராக இருக்கும் உங்கள் வங்கி அறிக்கைகளை தவறாமல் சரிபார்ப்பது உங்கள் நிதி நலனுக்கு மட்டுமல்லாமல் கிரெடிட் ஸ்கோரையும் நல்ல முறையில் வைத்திருக்க உதவும் மேலும் ஏதேனும் சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது போல தோன்றினால் அவற்றை உடனே புகார் அளியுங்கள் கடன் வரம்பை அதிகப்படுத்தாதீர்கள் உங்கள் கடன் வரம்பை முழுவதுமாக தீர்த்துவிட்டு மீண்டும் கிரெடிட் லிமிட்டை அதிகரிக்க விண்ணப்பிப்பது பொறுப்பில்லாமல் நீங்கள் செலவு செய்வதை குறிக்கிறது இதனால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறையலாம் எனவே கட்டுக்குள் செலவு செய்து பழகுங்கள் பல கிரெடிட் கார்டுகளுக்கு விண்ணப்பிப்பதை நிறுத்தவும் சிலர் ஒரு கிரெடிட் கார்டு வைத்துக்கொண்டே இன்னொரு கிரெடிட் கார்டு பெறுவதற்கு விண்ணப்பிப்பார்கள் இது போன்ற நடத்தையின் காரணமாகவும் கிரெடிட் ஸ்கோர் குறையலாம் கடன் பயன்பாட்டு விகிதத்தை குறைக்கவும் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ கிரெடிட் கார்டு வரம்பில் அதிகளவு பயன்படுத்துவது சிபில் ஸ்கோரை பாதிக்கும் உங்கள் கிரெடிட் கார்டு பயன்பாட்டு விகிதம் முப்பது சதவீதத்திற்குள் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற கிரெடிட் கார்டுகளை ரத்து செய்யவும் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ்முகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்